படம் எப்படி சார் இருக்கு? அருமையான படத்தை பார்த்த ஃபீலிங் இருக்கு. கோண்டாமணி சகோதரர் காமெடியா தான் நம்ம பார்த்தோம். அவருடைய ஆக்ஷன்ஸ், அவருடைய நடிப்பு உண்மையிலே பாராட்டக்கூடியது. நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இரண்டு பாடல்கள் ரொம்ப அது நல்லா இருக்கு. அதில் வாய்ஸ் கிளியராக உச்சரி போட நல்லா பாடுறாங்க. நல்லா இருக்கு. மதுவால் சீரழியும் குடும்பங்களுக்கு ஒரு அருமையான மெசேஜ். எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்ல பார்க்க வேண்டிய கதை. இந்த படம் நூறு நாள் நிச்சு போடும். நிறைய ஃபேமிலி ஃபேமிலியில் நடந்ததில் கண்டிப்பாக ஃபேமிலியில் நிறைய பேர் இதை பார்த்து வாய்ப்பு வணக்கம். நீங்கள் முத முதல்ல இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கீங்க. ரொம்ப காலமாக இந்த சினிமா உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னே வந்திருக்கீங்க. அதை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் கொஞ்சம் எங்களுக்கு தெரியும். வந்து நான் ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணாலும் வந்தேன். இலங்கையிலேருந்து அடிப்பட்டு அகடியாக தான் வந்து இங்கே சினிமா ஜாயின் பண்ணேன். போன போனதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு 220 படங்கள் பண்ணேன். லட்ச லட்சத்தோடு காமெடி அப்படி தான் போயிருக்கேன். எதிர்பாராத விதமாக இந்த படம் நான் சின்ன பண்ண பெரிய பண்ணேன். கதையை நான் மாட்டப்பட்டேன். அது காரணம் இந்த படத்தின் இயக்குனர் பகவதி பாலா சார் இருக்கும். நமது டைரக்ட் படம் கரசர் தான் சொல்லணும். இது முதல் போகிறோம் நல்லா முதல் போகிறோம். நம்மளுக்கு திடீர்னு கூப்பிட்டு ஒரு நாலு நாள் ஒன்று இருக்கிறாங்க. திருச்சி போனேன். படத்து கதையை சொன்னாங்க. உலகால் நம்ம காமெடியாக பண்ணுறது நம்மகிட்டே திறமையில் இருந்து அதை வெளிப்படுத்தணும். ஏன்னா நான் ஏற்கனவே ஷாய் நடிகர் ரசிகன் நடிகர் கேரக்டர்லாம் பண்ணி பார்ப்பேன். சேர்க்கலாம் அதனால் சரி நடிச்சிடலாமே துணிஞ்சு முடிவு எடுத்தேன். ஒரு சீன் ரெண்டு சீன் பண்ணுறது படம் பூரா பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நடித்து முடித்தது பெருசு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண எதிர்பார்க்கவில்லை. சரியான போட்டி அண்ணாத்த அண்ணாத்த படம் ரிலீஸ்க்காக சார் போலாமா? வணக்கம். நம்ம வந்து இப்போ தேவிகலா தேட்டரில் இருக்கோம் சார். தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ரசிகர்களோட நான் வந்து இன்னைக்கு அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் போராடி தேட்டர் கிடச்சிருக்கு. தேவிகலா கலாவில் வந்து எனக்கு ஷோ கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் எல்லாம் கியூர் அன்னைக்கு படம் பார்த்தவன். இன்னைக்கு நான் கதையை நான் நடிக்க படம் தேவிகலா தான். உண்மையிலே எனக்கு கூட ரசிகர்கள் ஆர்வம் கொடுத்துருக்காங்க. தேவிகலாவில் ரொம்ப பெருமையாக இருக்கு. தாய்க்குலம் வந்திருக்காங்க. மாண எந்திசம் வந்திருக்காங்க. நிறையவங்களும் வந்திருக்காங்க. எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. படத்தை பார்த்து ஷோவில் மக்களை சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி எல்லா தேட்டருக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் எனக்கு ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து எனக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு. இந்த தேட்டர் உண்மையாளர்கள் உண்மையிலே நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் தேட்டர் கொடுத்ததே இருக்காது. மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தை வெற்றி பெறுகிற ரசிகர்கள் நீங்களும் மீடியா பற்றி எனக்கு இருந்தால் எல்லாரும் சேர்ந்து இதை அவர் பெரியவரோட வெற்றி பெறக்கே மாதிரி நன்றி வணக்கம். தனசர் ப்ரொடியூசர் தனசர் ஐயாவோட தன்னம்பிக்கை, நம்ம இயக்குநர் பகுதி பாலாவோட தன்னம்பிக்கை, என்ன ஒரு ஹீரோ வச்சது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தியேட்டர்களே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் போராடி இன்னைக்கு தியேட்டரை பிடிச்சி தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும். எல்லாருமே போராடி இருக்காங்க. என்ன இன்றைக்கி இது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாத்த படம் வரப்போது சன் டிவிலேருந்து எல்லா தேர்தலையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு தேர்தல் கிடைக்கல. இந்த நேரத்தில் எங்களுக்கு தேட்டர் கொண்டு வர இருக்கேன். உரிமையாளர்களுக்கெல்லாம் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். சின்ன பண்ணை பெரிய பண்ணை படம் மிக சிறப்பான ஒரு படம். வந்து மிக சிறப்பான முறையில் அனுபவமிக்க இயக்குனர் பகவதி பாலா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கம் செய்திருக்காங்க. படம் வந்து மிக சிறப்பாக இருந்திருக்கு. நல்ல அருமையான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. அது இல்லாமல் படத்துடைய தயாரிப்பாளர் தனசேகரன், அதாவது சின்ன பண்ணை தனசேகரன் அவர்களும் நம்முடைய இயக்குனர் பகவதி பாலா அவர்களும் இந்த படத்தை இணைந்து தயாரிச்சிருக்காங்க.
படம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜ் கேரக்டர் வந்து கிராம அதிகாரி கேரக்டர் வந்து அண்ணன் போண்டாமணினால பார்க்க முடியல. ஆக்சுவலாக வந்து அந்த கேரக்டரோட நாயகனாக தான் அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. தவிர அவர் ஒரு போண்டாமணி அப்படிங்கிற கணக்கே கிடையாது. அவர் அந்த அந்த கதாபாத்திரம் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவரோட மனைவியாக பண்ணியிருக்காங்க, அவங்களும் மிக சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எஸ் பிலிம்ஸ் வழங்கும் இந்த சின்ன பண்ணை பெரிய பண்ணை படம் வந்து மிக சிறப்பாக அருமையாக வந்திருக்கு. ரொம்ப நன்றி. இளஞ்சோடி கண்டிப்பா வந்து படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லா ஊர்லேருந்து மிக சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். எல்லா படம் பார்த்தது உங்கள் எல்லாருக்குமே மனம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வந்து மிக விரைவில் வெற்றி விழா இருக்கும். அப்போ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன், கண்டிப்பாக எல்லாருமே சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. என் பேர் அர்த்தா ரவி. நான் அந்த திரைப்படத்தோட இணை இயக்குனர். நான் பகவதி பாலா சார் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சார் வந்து ஒரு 12 படம் போல் இன்றைக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது சாருக்கு 13வது படம். இந்த படத்தில் நம்ம ஈழ தமிழர் உறவான அண்ணன் கோட்டாமணி அவர்களை கதாநாயகி ஆகியவர்களாக ஆக்கியிருக்கோம். இந்த படம் தியேட்டரில் ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தியேட்டர் சிட்டி ஃபுல்லாக எல்லா தியேட்டருக்கும் போயிட்டு வந்தோம். படத்தில் நல்லாவே எல்லாம் வந்திருக்கு. எல்லா தேட்டர்லேயுமே ஆளுநர் நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தில் என்ன இதை எடுத்துனா பார்க்குறதுக்காக டைரக்டர் பகவதி பலாசார் அவர்கள் இருக்கும், மற்றும் இந்த படத்தின் ப்ரொடியூசர் சின்னப்பண்ணை ஆர் தனசேகர் எனது தந்தையார் அவர்கள் இருக்கும். எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்து. சின்ன பண்ணை பெரிய பண்ணை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓட்டப்பள்ளி சார் கலாச்சாரம் சின்ன பண்ணை